அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூன் 10ஆம் தேதி என்னென்ன பங்கு பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க முழுக்க நான் சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான். அதுமாதிரி இந்த செய்தியில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர், உங்கள் ஃபைனான்ஸ் அட்வைசர்லாம் நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அவங்க முடிடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியாக உங்கள்ட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க முழுக்க செய்தி பயிர் தான். நம்ம சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் நடக்குன்னு முக்கியமாக டிவெண்டு, போனஸஸ், ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ, பைபேக்கு, இது சம்மந்தப்பட்ட செய்தியை உங்களுக்கு டெய்லி கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நோக்கமாக தான் டெய்லி நியூஸை கொடுக்குறது தான். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஓரளவு நியூஸ்லாம் கம்மியாகிட்டே தான் இருக்குது, ஏன்னா அந்த டேட் முடிஞ்சுது. இந்த மாதம் ஃபுல்லாகவே பெருசாக நியூஸ்லாம் வராது. ஸோ 4-5 நியூஸ் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட 4-5 நியூஸ் தான். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 622. 8 ரூபா ஆல்ரெடி டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அந்த டிவெண்ட்டுக்கான ரெக்கார்ட் தான் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 6 ஆகஸ்ட் தான் ரெக்கார்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சிக்ஸ்த் பார்த்திங்கன்னா பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் லிமிடெட். அது 20 மைக்ரான்ஸ் லிமிடெட், 180 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1.25% டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 12 ஜூலை 2024. எக்ஸிட்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ சிக்ஸ்த்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க 20 மைக்ரான்ஸ் லிமிடெட். ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 1517 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:5. ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்குது, அதை 2 மாத்துறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 5 ரூபா பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. அதுமாதிரி டிவெண்ட் ₹1 அறிவிச்சிருந்தாங்க, பட் அதுக்கான ரெக்கார்ட் இன்னும் ரிவரில். ஸோ இந்த ஸ்பிட்டுக்கான ரெக்கார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 27 ஜூன் 2024 கம்பெனி சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ஸ்டாக் போக்கிங்கில் இருக்காங்க, வருஷத்தில் 3-4 டிவெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 49. 3 கோடியே 4 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு, கொடுத்தது ஃபிரோஸ்பூர் டிவிஷன் ஆஃப் நார்த்தர்ன் ரயில்வே ஜோன். ஸோ இந்தியன் ரயில்வே தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு டிவிஷன்லேருந்தான் 3 கோடியே 4 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ்க்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது அலுவாலியா கான்ட்ராக்ட் இந்தியா லிமிடெட் 1200 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பிர்லா ஆர்னன் எல்எல்பி இவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இந்தியன் ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி ஆஃப் அலைட் சர்வீசஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மொதல் ஸ்டாக்கோட மொதல் ஆர்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 383 கோடியே 98 லட்சம், ரெண்டாவது ஆர்டரோட வேல்யூ 98 கோடியே 80 லட்சம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 482 கோடியே 78 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் லிமிடெட் 1402 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 5 கோடியே 86 லட்சத்துக்கான ஆர்டரு, கொடுத்தது விஓ சிதம்பரனார் போர்ட்டு. அதை நம்ம விஓசி போர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடி போர்ட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது போர்ட் ஆஃப் டேரக்டர் கையில் இருக்குது. கெசால்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1111. 25 ஜூனில் போர்டு மீட்டிங் இருக்குது, டிவெண்டே குறித்தாலும் முடிவெடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி டேட்டில் டிவெண்ட் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிவெண்ட் அறிவித்தா அதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 28 ஜூன் 2024 தான் ரெக்கார்டிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணோம்னா இவங்க அறிவிக்க போகிற அந்த டிவெண்ட் கிடைக்கும். டிவெண்ட்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 3-4 டிவெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஆல்ரெடி ஜனவரி மார்ச்சாக 2 லேயுமே டிவெண்ட் கொடுத்துட்டாங்க, 7 ரூபா 50 பைசாவும். அதுக்கப்புறம் 5 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 5 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் ஒரு டிவெண்ட் எதிர்பார்க்கலாம் கெசால் இந்தியா லிமிடெட்லேருந்து. செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங். டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் 343 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 18 ஜூனில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவெண்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, அதோட போனஸும் கொடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டிவெண்ட் தராங்க, என்ன மாதிரி போனஸ் தராங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். கம்ப்யூட்டர் ரிசர்வ் இருக்கிறத பார்த்தா 1:1 போனஸ் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் அதோட கம்மியாகவும் தரலாம், அது போர்டு ஆப்ரேட்டர் கையில் இருக்குது. ஸோ நம்ம இதை நம்ம கணிக்க முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கும் டிவெண்ட்னு பார்த்தீங்கன்னா பெருசான டிவெண்ட் தர மாட்டாங்க, 10 பைசா 15 பைசா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் தான் தரதான் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ சின்ன டிவெண்ட் தான் கிடைக்கும் ரொம்ப பேருக்கான டிவெண்ட்டு. மற்றபடி போனஸ் என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடந்த 2022லேயும் இவங்க 1:1 என்னமோ போனஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு இது 2 வருஷத்தில் ஏதாவது 2வது டிவ போனஸாக இருக்கும். ஸோ 18 ஜூனுக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி டி போனஸ் தராங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுமையா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 7 ரூபா 40 பைசா, 17 ஜூனில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்பிட் ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முடிவு போகணும் சொல்கிறாங்க. ஃபேஸ்வலி 10 இருக்குது, 1, 2, 5 அது என்னங்கிறத போர்ட் ஆஃப் டேரக்டர் முடிவு பண்ணுவாங்க. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு ஸ்டாக் மீடி பார்த்தோம் டிஜே பிரிண்ட்டு, அவங்க போனஸ் தர போகிறாங்க. அந்த மாதிரி போனஸ் தரனா ரிசர்வ் இருக்கணும், பட் இந்த ஸ்டாக் வந்து ரிசர்வ் வந்து மைனஸில் இருக்குது, ஏன்னா இவங்க வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப வீக்கான ஸ்டாக்கு. ஸோ இவங்க வந்து என்னென்னா ஃபேஸ்வலி 10 இருக்காங்களா இவங்க ஸ்பிட் கொடுக்க மட்டும் முடியும். ஸோ என்றைக்குமே ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக்கு, பெரும்பாலும் ஸ்பிட்டு தான் கொடுப்பாங்க. அது ஃபேஸ்வலி அதிகமாக இருந்தால் மற்றபடி ஃபண்டமெண்டலி சூப்பரான ஸ்டாக்னால் போனஸ் தான் கொடுக்குறாங்க.
ஸோ இது வந்து ஒன்லி வீக்கான ஸ்டாக்கு, அதனால் இப்போ ஃபேஸ் வேல்யூ பத்தா இருக்காங்க, ஆஸ்பிடியூடுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதான் நியூஸாக தான் சொல்கிறேன், நான் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா சாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1662 கரண்ட் ப்ரைஸு. இவங்க ஆல்ரெடி பைபேக் அறிவிச்சிருந்தாங்க, நம்மளும் அப்டேட் பண்ணியிருந்தோம், ரெக்கார்ட்லாம் முடிஞ்சது. ஸோ பைபேக் வந்து ஓப்பன் ஆகுது, அதை தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இவங்க ஆல்ரெடி அறிவிச்ச மாதிரி 10,27,777 ஷேரை பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 1662, பைபேக் பண்ணுறது 1800. ஸோ இதற்கான ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி முடிஞ்சிட்டனால இப்போ வந்து நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது, அதாவது 11 ஜூனில் ஓப்பன் ஆகுது, 11 ஜூனுக்கு க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 18 ஜூன். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ பைபேக்குங்கிறத நம்ம அப்ளை பண்ண தான் முடியும். ஸோ உங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் ஆப்பில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க அந்த ரெக்கார்டுக்கு முன்னாடினா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் அப்ளை பண்ணுங்கள், தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. பட் ரேஷோ இருக்குது, ரேட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேட்டகரி, அதாவது ரிசர்வ் கேட்டகரியில் ஸ்மால் ஹோல்டருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 324 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அவங்க 5 ஷேராக கம்பல்சரியாக எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் வந்தோம்னா 33 ஷேர் வச்சுருந்தா ஒரே ஒரு ஷேர் எடுப்பாங்க. ஸோ பைபேக்குங்கிறது இப்படி தான், ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். ஸ்மால் ஷேர் ஹோல்டருக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், பட் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 33 வச்சுருந்தா தான் ஒரே ஒரு ஷேர் வாங்குவாங்க ஜென்ரல் கேட்டகரியில். ரிசர்வ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா, அதாவது ஸ்மால் கேட்டகரியில் 24 ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் அவங்க பைபேக்கில் ரிட்டர்ன் எடுத்துடுவாங்க. பட் இந்த ரேஷியோலாம் பார்க்காதீங்க, உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்கையும் அப்ளை பண்ணுங்கள், தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. அதேமாதிரி இந்த ஸ்மால் கேட்டகரி ஒரு ஜென்ரல் கேட்டகரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்சத்துக்கு குறைவாக நீங்கள் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா வேல்யூ, அந்த ரெக்கார்டட் வேல்யூ படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை மட்டும் 2 லட்சத்துக்கு குறைவாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் கேட்டகரியில் வருவீங்க. அதே இந்த கம்பெனி சரதா மோட்டரோட கம்பெனியோட ஸ்டாக் ஸ்டாக்கை வந்து 2 லட்சத்துக்கு அதிகமான வேல்யூவில் உள்ள ஸ்டாக்கை நீங்கள் 5 மைலில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ இதுதான் ஸ்மால் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி 2 லட்சத்தை கணக்கில் ஏவாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்காம் குரூப்பு, இது நிறைய பேர் அடிப்பட்ட குரூப்பு, நிறைய பேர் அடிப்பட்டுருக்க குரூப்பு. ஸோ பல பிரச்சனைகளில் ஓடிட்டுருக்க ஒரு கம்பெனினா இந்த கம்பெனி தான். ஃபண்டமெண்டலாம் பார்த்தா சூப்பராக இருக்கும், ஆனால் ஃபண்டமெண்டலுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்காங்கிறது தான் பெரிய கேள்வியே. ஸோ ரீசெண்டாக இவங்க வந்து செபி நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, இது மாதிரி ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ண போகிறதா, சஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. சஸ்பெண்ட்னா அவங்க ஜெட் கேட்டகரியில் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ட்ரேட் டு ட்ரேட் பேசிஸில் இருக்கும், அதேமாதிரி வாரத்தில் ஒரு நாள் தான், அதுவும் ஒர்க்கிங் டே தான். வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமையாக இருந்தால் அன்றைக்கி ஒர்க்கிங்கில் ட்ரேட் ஆகும், அப்படி திங்கக்கிழமை ஹாலிடேவாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை ட்ரேட் ஆகும். ஸோ அந்த கேட்டகரியில் மாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க, இவங்க செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட்டையும் ஃபைல் பண்ணல, டிசம்பரையும் ஃபைல் பண்ணலன்னு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நோட்டீஸு, 16 மேக்கு வந்துருந்துச்சு. கம்பெனி அதை பற்றி சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி செபி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அதை ஃபைல் பண்ணிடுவோன்னு. ஸோ 22ஆம் தேதி அவங்க வழக்கம் கொடுத்தாங்க, இதுமாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டரு, தேர்ட் குவார்ட்டரு ரெண்டையுமே நாங்கள் ஃபைல் பண்ணிடுவோன்னு. ஸோ இது பழைய நியூஸ் தான். இப்போ நேற்று மின்தானத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நேற்று மின்தானத்தை சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அவங்க ஆடிட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பழைய ஆடிட்டரை விட்டுட்டு போயிட்டார். ஸோ விட்டுட்டு போயிட்டாரா போயிட்டாராங்கிறது தெரியல. ஸோ அதனால் அதுக்கு பதில் வேற ஒரு புது ஆடிட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கதா கம்பெனி அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன தெரிவிக்காங்கன்னா, நாங்கள் வர 11ஆம் தேதி, அதாவது நாளை கழிச்சு, சாரி நாளைக்கு தானே நினைக்கேன், ஆமாம் நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு டேட்டில் வந்து நாங்கள் வந்து ஃபைனான்ஷியல் ரிசல்ட்டை அப்டேட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா செப்டம்பருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, டிசம்பர் சொல்லலை. ஸோ ஆக்சுவலி ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா செபி சொல்லியிருக்கிறது டிசம்பரு செப்டம்பரு, செப்டம்பரு டிசம்பர் ரெண்டுமே பண்ணணும்னு. பட் இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் மட்டும்தான் ஃபைல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ செப்டம்பர் மட்டும் ஃபைல் பண்ணால் மேபி ட்ரேடிங் வந்து பிளாக் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது, இது என்னோடய பர்சனல் வியூ. ஏன்னா செப்டம்பர் டிசம்பர் ரெண்டுமே பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்க கேன்சல் ஆகிருக்கலாம். பட் இவங்க இதுவரை செப்டம்பர் மட்டும்தான் ஃபைல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, அதுவும் ஆடிட்டர் வேறு மாறி இருக்காரு. ஸோ இன்னும் டைம் எடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை கழிச்சு என்ன நடக்குங்கிறது, ட்ரேடிங்கில் வர இருப்பாங்களா இல்லை இவங்களை தூக்கி ஜெட் கேட்டகரியில் போட்டு வாரத்தில் ஒரு நாள் ட்ரேட் ஆவாங்களாங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ ஷேரோடைய ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் தான் இருப்பீங்க. இந்த நியூஸுக்கு கூட இன்றைக்கி மார்க்கெட் இந்த ஸ்டாக்கை தூக்கி குறைச்சி கொண்டாடி இருக்குது, இன்றைக்கி 5% அப்பர் சர்க்கிட் போயிருக்கு. மேபி இவங்க அந்த ஒரே ஒரு ரிசல்ட்டை சப்மிட் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி. பட் கம்பெனி வந்து அப்பப்போ ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது இன்னமும் தெளிவாக இல்லை. ஸோ ரொம்ப குழப்படியான கம்பெனி, இந்த கம்பெனியை பற்றி யாருமே புதுசாக இருக்கவங்க யோசிக்காங்க, பழசாக மாட்டிட்டவங்க மட்டும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. ஸோ இதான் இன்றைக்கி இந்த நியூஸு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன், நன்றி, வணக்கம்.